வணக்கம் மக்களை, நாங்க உங்க தமிழ் லிபி கபில். நம்ம வண்டியோட வேலை வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, வெல்டிங் வொர்க் எல்லாம் முடிச்சிட்டோம். மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூண்டு போட்டாச்சு ஃபுல்லாமே. நேத்து நைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாமே வெல்டிங் பண்ணி ஃபுல்லாமே முடிச்சிட்டோம். ஒர்க் எப்படி நடந்துச்சு, என்னென்ன எதுக்காண்டி இப்பெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வீடியோ தான் இதுல, கிளிப்ஸ் தான் இதுல வரப்போகுது, பாருங்க. இது எப்படி ரெடி பண்ணோம், இது எதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் இதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுறேன், அது ஃபுல் வீடியோவாக பாருங்கள். நம்ம இந்த வெல்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி ஆகிடுச்சுங்க. ஏன்னா ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா தம்பி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஏன்னா தம்பி ரொம்ப பிஸியாக இருந்தாப்புல, அங்கே வேலை இங்கே வேலைன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக நம்மளை ரொம்ப வாட்ச் விட்டே இருந்தாப்புல. சரி ஓகே, எப்படியாவது இன்னைக்கு நைட்டாவது வந்துடும் சொல்லிட்டு நைட்டு வரும்போது எப்படியாவது வெல்டிங் மிஷினை வாடகை வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நைட் வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ இந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் யாருக்கு நாங்கள் மென்ஸ் ஒர்க்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த கம்பி எல்லாமே பேலன்ஸ் மீதி வீட்டில் இருந்துச்சு, அதை எடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கம்பி போல் இருந்து அதை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்து அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தம்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கியிருந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக இருந்து, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹைட் கொஞ்சம் தேவைப்படுதுங்க. ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் உள்ள இருக்கணும், அதனால் வந்து கொஞ்சம் ஹைட் ஏற்றுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பியெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணி, ஸோ ஃபஸ்ட் ரெண்டு கார்னர்லையும் வச்சு வெல்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே சப்போர்ட்டுக்கு ஃபுல் கம்பியை கொடுத்துருக்கோம். ஸோ இனி பார்த்திங்கன்னா இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பியும் கட் பண்ணி இனி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வெல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம அந்த சைடும் பண்ண போகிறோம், சேமாக அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கம்பிங்கள அதே மாதிரி அளவு எடுத்து சேமாக நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு சைடு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தம்பி பேக்லேயும் வந்து ஃபுல்லாமே அடைச்சிட்டாப்புல. ஸோ நாங்கள் வந்து என்ன பிளான் போட்டிருந்தோம்னா பேக்கில் வந்து டோர் வர்ற மாதிரி போட்டிருந்தோம், கதை வர்ற மாதிரி. அது வந்து செட் ஆகாதுன்னே, ஏன்னா பாப்பா வர இருக்குது, பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கு ஃபுல்லாமே அடைச்சிருவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 கம்பி கொடுத்து ஃபுல்லாக லென்த்துக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக வெல்டு அடிச்சாப்புல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வெல்டு அடிச்சுட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்கு தான் அடிச்சு வச்சுருந்து, அப்புறம் லெவல் பண்ணிவிட்டு தம்பி வந்து ஸ்ட்ராங்காக அளவு எடுத்து ஃபுல்லாமே ஹெவியாக வெல்டிங் அடிச்சுட்டு இருந்தாப்புல. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம முக்கோணம் சைப்பில் வந்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை ஐடியாவை எடுத்து நம்ம அளவு எடுத்து கொடுத்த உடனே தம்பி வந்து கரெக்டாக அளவு எடுத்து அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி முக்கோணம் மாதிரி ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் அந்த முக்கோணம் மாதிரி வச்சு அதை ஃபஸ்ட்டு வெல்டிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 நமக்கு ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ரிப் இருக்குது. ஸோ 4 இது வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமே நமக்கு மேலே வந்து கூறப்படும்போது ரொம்பவே கவராகி வரும், ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 போட சொல்லியிருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி அளவு பண்ணி கீழேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம 4 கம்பையும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிவிட்டு கீழே வச்சு கரெக்டாக நம்ம வெல்டிங் பண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி மாட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வெல்டிங் அடித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்த அந்த 4 முக்கோணத்தை எடுத்து 1 by 1 எடுத்து நாங்கள் வச்சு வெல்டிங் பண்ணிட்டு இருந்தோம். வெல்டிங் பண்ணிவிட்டு இந்த 4 வச்சு முடிச்சதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டுக்கு வேண்டி 1 by 1 இடையிலையும் ஒவ்வொரு கம்பி வச்சுருந்தோம். வச்சு முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.